வெல்கம் டு லைட்ஸ் ஆன். நமக்கு சில பேரை பத்தி ஏற்கனவே நம்ம மனசுல சில எண்ணங்கள் ப்ரீ ஆக்குபைடா இருக்கும். அதாவது ஏற்கனவே சில எண்ணங்கள் நிறைஞ்சிருக்கும், இவங்க இப்படிதான் இருப்பாங்க, அவங்க அப்படி அப்படின்னு. அடுத்தவங்க மேல இருக்கிற பழைய ஒப்பீனியனை எப்படி ஈஸியா மாத்துறதுன்னு இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க. ஒரு காலேஜ்ல ப்ரொஃபசர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் எல்லாருக்கும் ஃபேவரேட். அவரை அப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அவரோட கிளாஸ்ல எப்பயுமே ஃபுல் அட்டண்டன்ஸ் இருக்கும், யாருமே லீவ் போட மாட்டாங்க. அவரோட எக்ஸாம்ஸ்ல ஒருத்தர் கூட ஃபெயில் ஆக மாட்டாங்க, எல்லாருமே பாஸ் பண்ணிடுவாங்க, அவ்வளவு ஃபேவரேட் அவரு. ஆனா அந்த கிளாஸ்ல இருந்த ஒரு பையனுக்கு மட்டும் அவரை பிடிக்கவே பிடிக்காது. ஏண்டா இவரும் மத்த ப்ரொஃபசர் மாதிரி தானே இருக்காரு, இவரை மட்டும் ஏன் அப்படி ஸ்பெஷல் உங்களுக்கு? இன்னும் சொல்ல போனா மத்த ப்ரொஃபசரை விட இவர் சொல்லி கொடுக்கறது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவருக்கு இந்த பில்டப்லாம் ஓவர்னு எல்லார்ட்டையும் அடிக்கடி சொல்லுவோம். ஆனா அவனை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, அவரை இன்னும் அதிகமா தான் நேசிச்சாங்க. அவனுக்கு ரொம்ப எரிச்சலா இருந்தது. சரி, அவரை நேர்லயே போய் பார்த்து அவரை அசிங்கப்படுத்திட்டு வந்துருவோன்னு அவர் இருக்கிற ஸ்டாஃப் ரூம்கே போனான். அவன் அவரும் இவனை பார்த்து உள்ள வாப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாரு. உடனே இந்த பையன், உங்களை எல்லாரும் தப்பா புரிஞ்சிருக்காங்க, நீங்க அவங்க கொண்டாடுற அளவு எல்லாம் ஒர்த் இல்ல, உங்களை விட எவ்வளவோ நல்ல ப்ரொஃபசர்ஸ் நம்ம காலேஜ்ல இருக்காங்க, எனக்கு என்னமோ உங்களை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த ப்ரொஃபசர், சரிப்பா நல்லது, வேற என்ன அப்படின்னு கேட்டாரு. நீங்க அவ்வளவு பெரிய மகான்னா எனக்கும் உங்களை பிடிக்க வைங்க, நான் நம்புறேன் அப்படின்னு சொன்னான். அவன் சொல்ல சொல்ல அந்த ப்ரொஃபசர் அந்த ரூம்ல இருந்து ஒரு பாட்டில் ஃபுல்லா தண்ணி பிடிச்சாரு. அதே மாதிரி ரெண்டு கிளாஸ்லயும் ஃபுல்லா தண்ணி பிடிச்சி இவன் முன்னாடி வச்சாரு. ஏற்கனவே தண்ணி ரொம்ப இருக்கிற கிளாஸ்ல இவர் மேற்கொண்டு அந்த பாட்டில் இருந்த தண்ணியை உள்ள விட்டுட்டே இருந்தாரு. அதுக்கு அந்த பையன், சார் என்ன கண்ணு தெரியுமா தெரியாதா, ஏற்கனவே அது ஃபுல்லா இருக்கு, அதுல போய் இன்னும் விடுறீங்க, அது கீழே தான் போகுது பாருங்க, இது கூட தெரியல உங்களை போய் இவங்க கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த ப்ரொஃபசர், இந்த நிறைஞ்ச கிளாஸ் மாதிரி தான்ப்பா உன் மனசும், அதுல ஏற்கனவே என்னை பத்தி அவ்வளவு கெட்ட எண்ணங்கள் தேவையில்லாத ஒப்பீனியன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அது அவ்வளவு இருக்கிறதால மத்தவங்க என்னை பத்தி உனக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொன்னாலும் உன் மனசு அதை ஏத்துக்காது, அதனால உன் ஒப்பீனியனை என்னால மாத்துறது கஷ்டம் அப்படின்னு சொன்னாரு. அந்த பையன் தலையை குனிஞ்சிட்டு அவர்கிட்ட சாரி சொல்லிட்டு வெளியில வந்துட்டான். நண்பர்களே, நாமளும் நம்ம லைஃப்ல சில பேரை பத்தி மாறுபட்ட ஒப்பீனியன்ஸ் வச்சிருப்போம். சிலரை எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனா நமக்கு மட்டும் பிடிக்காது, இப்படிடா இவங்க எல்லாருக்கும் பிடிக்குதுன்னு நினைப்போம். ஆனா சிலரை யாருக்குமே பிடிக்காது, ஆனா நமக்கு அவ்வளவு பிடிக்கும், இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, இவங்களையும் அவ்வளவு பேர் வெறுக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அவங்களை பத்தி நம்ம ஆள் மனசுல ஒரு எண்ணம் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். சோ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பாட்டில் உள்ள தண்ணியை கீழே விட்டு, அதாவது நம்மளோட மனசுல ஆல்ரெடி இருக்கிற எண்ணங்களை அழிச்சிட்டு கொஞ்ச நாள் அவங்க கூட எந்த ஒப்பீனியனுமே இல்லாம பழகி பாருங்க. அந்த கன்சர்ன் பர்சனை பத்தி உங்களுக்கு ஒரு புது டைமென்ஷனும் கிடைக்கும், அதுல உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியாவும் கிடைக்கும். சோ நீங்க அதுக்கப்புறம் ஒரு ஒப்பீனியனுக்கு வரலாம். ஸ்டே பிளஸ்ட், ஜாலியா இருப்போம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ உங்களை பாக்குறேன். பை.